ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிளகு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லா தொண்டை கரகரப்பாக இருக்கும்போது இந்த குழம்பை செஞ்சு சாப்பிட்டோம்னா தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும். இது என்னோடய ஸ்டைலில் நான் அந்த குழம்பு எப்படி செய்யுதுன்றத உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு நம்ம மண்சட்டியில் தான் இந்த குழம்பு செய்ய போகிறோம். இந்த மண்சட்டி வந்து நல்லா அளவாக சூடியேறணும். அது வரைக்கும் இதை நல்லா சூடுபடுத்திக்கணும். சூடுபடுத்துனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கிறோமோ அதுக்கு தகுந்தப்போல் இந்த மிளகு சேர்க்கணும். நான் எடுத்துக்கிற அந்த புளிக்கு இந்த நான் சேர்த்துக்கிற இந்த மிளகு சரியான அளவு. இப்போ நம்ம சேர்த்த மிளகை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மிளகு பார்த்திங்கன்னா ஒன்று போல் நல்லா வெடித்து வரணும். அந்தளவுக்கு இந்த குழம்புக்கு மிளகை நல்லா வறுத்து எடுக்கணும். மிளகு ரொம்ப கருகவும் விட்டுறக்கூடாது. மிளகு இதெல்லாம் பொறிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இந்த மிளகை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போது நம்ம சேர்த்துக்கிற மிளகு நல்லா ஒன்று ஒன்றா வெடித்து நல்லா பொறிஞ்சு வந்துட்டுருக்குது. இங்கே பாருங்கள், மிளகு நல்லா வெடித்து வருது. இப்போ ஒன்று போல் எல்லா மிளகும் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிற மிளகுக்கு தகுந்த போல் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் சேர்த்து 1 நிமிஷம் அளவுக்கு மட்டும்தான் இதை வறுத்து விடணும். சீரகம் சேர்த்தோன்னா நல்லா அந்த சூப்பு நல்லா படப்படம் நல்லா பொறிஞ்சு வந்துட்டுருக்குது. சீரகமும் நீங்கள் கருக விடக்கூடாது. இந்த மிளகு சீரகம் குழம்புக்கு நல்லா அளவாக அந்த மிளகு சீரகத்தை வறுத்து எடுக்கிறது தான் அதனுடைய சுவையே இருக்குது. எல்லா சீரகமும் ஒன்று போல் நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் உடனே நம்ம இதை ப்ளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மிளகு குழம்பு பொதுவாக நம்ம நல்லெண்ணெயில் தாங்க சமைக்கணும். அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளாக சேர்க்கணும். இப்போ நான் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், செங்காயம், 1/2 பழுத்த தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா அளவாக சூடு ஏறினதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு கம்ப்ளீட்டாக வெடித்து முடிகிற வரைக்கும் இதெல்லாம் வெடிக்க விட்டதுக்கப்புறம் 2 வரமிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் சேர்த்துடலாம். சீரகமும் நல்லா பொறிஞ்சு ஒரு வாசனை வரும்போது 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம பூண்டு சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் வதங்கும் போதே பூண்டும் சேர்ந்து வதங்கி வந்ததுன்னா அது நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி பழம் 1/2 பழுத்த பழம்ன்றதால நான் இப்போவே சேர்த்துட்றேன். நம்ம நல்லா பழுத்த பழம்னா வெங்காயம் வதங்கிறதுக்கு அப்புறம் தான் சேர்ப்போம். இது நல்லா 1/2 அளவுக்கு செங்காயாக இருக்கிறதால நான் இப்போ சேர்க்குறேன். பொதுவாக இதை போல் ஒரு புளிப்பு குழம்புக்கு நம்ம தக்காளி பழத்தை இதை போல் செங்காயாக சேர்த்தோம்னா நம்ம சைட் டிஷ்ஷாக கூட எடுத்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். பூண்டும் நல்லா நல்லெண்ணெயில் நல்லா வெந்து வரணுங்க. அந்த அளவுக்கு இதை நல்லா நம்ம இந்த எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும். நான் நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா கலந்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்குது. இந்த அளவுக்கு வதங்கி வரணும். வதங்கி வந்தது இதில் கலருக்காக மட்டுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் எடுத்த புளிக்கு தகுந்த போல் 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவு மட்டுமே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகோட காரம் தான் இந்த குழம்புல அதிகமாக இருக்கணும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எண்ணெயிலே இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் உடனே நம்ம புளிக்கரைசல் சேர்க்கக்கூடாது. இதை மறுபடியும் 1-3 நிமிஷத்துக்கு அந்த மசாலா அந்த மிளகாத்தூள் வந்து நல்லா நிறம் மாறி வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லா அந்த மிளகாத்தூள்லாம் சேர்த்து 1-3 நிமிஷத்துக்கு போல் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கிறேன். நல்லா கம கம நல்லா ஒரு வாசனையாக இருக்குது. இப்போ 2 சிட்டிக்காய் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மறுபடியும் 1 தடவை நம்ம மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்துருக்கேன். இதை நான் புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த புளி கரைச்சலை இதில் சேர்த்துடலாம். இப்போ 2வது தண்ணி சேர்த்து அந்த புளியையும் கரைச்சி அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ 2வது புளி கரைச்ச தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துட்டோம்.
சேர்த்துட்டு ஒன்றும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த இடத்துல நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடணும். நான் உப்பு சேர்த்தது வீடியோவில் பதிவாகலை. இப்போ அந்த மிளகாத்தூள் வெங்காயம் இந்த கலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் போல் இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம அந்த மிளகு சீரகத்தை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்யலாம். புளித்தண்ணியோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்குது. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். குழம்பு இன்னுமே கொஞ்சம் கொதிக்கணும். லேசாக இப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். தட்டு போட்டு முடிஞ்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் ஓப்பன் செய்கிறேன். இப்போ மறுபடியும் நம்ம ஓப்பன் செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மிளகு சீரகத்தை அரைச்சி எடுத்துருக்கீங்க. அந்த மிளகுத்தூளை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். நம்ம மிளகுத்தூள் சேர்த்து குழம்பை கொதிக்க விடக்கூடாது. இந்த கொதிப்பிலே இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதனுடைய கொதிப்பு அடங்குற வரைக்கும் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா சூடான சாதத்தோட இந்த குழம்பை சேர்த்து சைட் டிஷ்ஷாக ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சமைச்சிருக்கிற இந்த மிளகு குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.